ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம். இந்த பிளவுஸ் எப்படி தைக்கணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிளவுஸ் எப்படி கட் பண்ணணுங்கிறத ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3யா, அதை பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் இது எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத சொல்லியிருக்கேன், ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரிவர் பிளவுஸ் தைக்கிறதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபுட் மாற்றணும். இது வந்து ரெகுலராக நம்ம பிளவுஸ் தைக்கிறது, ஆனால் இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட் மாற்றினீங்கன்னா தான் நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கரெக்டாக தைக்க முடியும். அப்போ தான் நம்மளுக்கு ப்ளவுஸும் ஃபினிஷிங்காக இருக்கும். இது வந்து ரைட் சைடில் இருக்கிற ஃபுட்டு, அதாவது இது லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது, ரைட் சைட்லேயும் இருக்குது. நம்ம ரைட் சைடில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அந்த நெக்கெல்லாம் இருக்கிறீங்களா, அதெல்லாம் திருப்பும்போது நம்மளுக்கு கர்வாக வரும் அழகாக. இது எப்படி மாற்றணுங்கிற வீடியோவை ஏற்கனவே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதனோட தம்ப்நெயில் வந்து ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும். நம்மளோட சேனலுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. ஃபுட் சேஞ்ச் பண்ணியாச்சு, இப்போது ப்ளவுஸ் எப்படி தைக்கணுங்கிறத பார்க்கலாம். இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட நல்ல பக்கத்துக்கு மேலே உங்களோட லைனிங் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக சென்டரில் இருக்கணும் உங்களோட லைனிங்கு, அதே மாதிரி கிளாத்தும் கரெக்டாக இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த அரைஞ்சி மேலே தையலுக்கான அளவாக விட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதையும் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த ஓரமாக தையல் போடணும். உங்களுக்கு லைனிங் மேலே வச்சிங்கனாலும் தெரியும் உள்ளே இருக்கிற டிசைன் எப்படி இருக்குன்னு. இது மேலேயே ஓரமாக தையல் போடணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்க தெரியல அப்படின்னா நீங்கள் பின் பண்ணிட்டு கூட தைக்கலாம். இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணும்போது நல்ல சின்ன தையலாக வச்சுக்கோங்க. இந்த ஆரி ஒர்க் என்ன, அந்த நெக் ஷேப் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரியே உங்களோட ஃபூட்டை திருப்பி திருப்பி நீங்கள் தைக்கணும். இந்த மாதிரி நல்லா ஓரமாக தையல் போட்டுட்டு இப்படி லைனிங்கை திருப்பி பாருங்கள். திருப்பி பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணது அப்படின்னா கரெக்டு சரிங்களா. அப்படி இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் தெரியுது, நீங்கள் டேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் மூவ் பண்ணுவீங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி வரும், அதுக்கு என்ன பண்ணணுன்னா மறுபடி திருப்பி இந்த இடத்துல தையல் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு ஒரு எம்எம் வந்து உள்ளே தள்ளி இன்னொரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. அப்படி பண்ணும்போது நீங்கள் செகண்ட் டைம் தைக்கும்போது கரெக்டாக வரும். சரி, நான் இப்போ தைச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது நீங்கள் மெதுவாக திருப்பினீங்கனாலும் அந்த நீடில் வந்து வரும், நல்லா தைக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி வரும், அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நல்லா தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ஏற்கனவே தையல் போட்டிருக்கு இல்லைங்களா, அதுக்கு உள் பக்கமாக தள்ளி ஒரு தையல் போடுங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். இப்போ நம்ம எப்படி தைச்சோமோ அந்த பொசிஷனுக்கே மாற்றிக்கோங்க. இப்போ இப்படி இருக்குது, இதில் ஒரு உள்ள 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி துணி விட்டு கட் பண்ணதுக்கப்புறமா இந்த வளைவெல்லாம் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த லைனிங்கை வந்து இப்படி இப்படி எடுத்து இந்த லைனிங்க்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போடுங்க. இப்போ இந்த மாதிரி பதிச்சு தையல் போட்டதுக்கப்புறமா இந்த லைனிங்கை வந்து அப்படி உள்பக்கமாக தள்ளிக்கோங்க. இது ஆரி ஒர்க் ப்ளவுஸ்ன்றதுனால நம்ம இந்த இடத்துல தையல் போட முடியாது சரிங்களா. அந்த மாதிரி போட்டால் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். ஆனால் போட முடியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று இந்த சந்துக்குள்ளெல்லாம் கையால் எம்மிங் பண்ணிக்கணும் ஊசி நூல் வச்சு. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஐடியா சொல்கிறேன், இந்த லைனிங்கை நல்லா உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. நல்லா உள்ளே தள்ளி விட்டதுக்கப்புறமா இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, நம்ம ஏற்கனவே தையல் போட்டிருப்போம். நிறைய டிசைனில் வந்து இது இவ்வளோ தான் இருக்குமே டிசைன், நீங்கள் அந்த ஓரமாகவே இப்படி தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பதிச்சு தையல் போட்ட மாதிரி, இந்த பக்கம் பதிச்சு தையல் போட்ட மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி டிசைன் இருக்குது அப்படின்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து தையலை அப்படி இந்த ஷேப்புக்கு கொண்டு வர போகிறேன். தையல் அந்த அளவுக்கு தெரியாது நம்மளுக்கு போடும்போது, ஆனால் ஃபினிஷிங் பார்க்க அழகாக இருக்கும். நல்லா ஓரமாக தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஊசி அதிலே இருக்கட்டும், உங்களோட
அந்த துணியை மட்டும் இப்படி திருப்பிக்கோங்க. இந்த குதிரை வந்து கீழே உட்கார்ற வரைக்குமே நீங்கள் கையால் சும்மா மிஷின் அப்படி ரோல் பண்ணிக்கோங்க. அந்த ஊசி கீழே மேலேயும் வந்து போகணும். ஏன்னா நீங்கள் மேலே இருக்கும்போதே, குதிரை மேலே இருக்கும்போதே தைச்சிங்க அப்படின்னா இந்த பீட்ஸ் எல்லாம் உடைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் திருப்பிட்டு இந்த டிசைன் வந்து எந்த இடத்துல முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துல அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு போனோம்னா பதிச்சு தையல் அழகாக இருக்கும். இந்த டிசைனும் நம்மளுக்கு நகராது. இது வந்து ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் பாக்ஸ் மாதிரி போட்டு காமிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா இது உள்ளலாம் அப்படியே கொண்டு வந்து போட்டிங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு தையலே தெரியாது. அதே மாதிரி முடிக்கும் போதும் நல்ல ஓரமாக கொண்டு வந்து முடிச்சிடுவோம். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த லைனிங் வந்து நம்மளுக்கு நகரும் போதும் இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு நகராமல் இருக்கும். பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும், லைனிங்கும் தெரியாது. இப்போது இது அப்படியே வந்து ஆப்போசிட் சைடில் திருப்பிக்கோங்க. இந்த சைடு வந்து பதிச்சிருங்க. நம்ம எப்பவுமே லைனிங் ப்ளவுஸில் தைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பதிச்சிருங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் படி பதிக்கலாம். இந்த சைடில் இருக்க பிசர் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இங்கே கீழே வந்து இடுப்பு பக்கம் மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து மடிச்சு தைச்சிக்கலாம். இப்படி சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு மேலே இப்படி மூடுற மாதிரி வச்சு இந்த ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். போய் இடுப்பு மடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் திருப்பி பாருங்கள், நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இதில் டாட் பிடிச்சிடலாம். நம்ம பேக் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதை பிடிக்க போகிறோம். இந்த ஷோல்டர் இந்த மாதிரி வச்சு இப்படி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இடுப்பு பகுதியை நம்மளுக்கு எங்கே டாட் பிடிக்கணுன்றது தெரியும். இந்த டாட் எதுக்காக நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம குனிஞ்சு உட்காரும்போதோ இல்லை அந்த ப்ளவுஸ் ஃபிட்டாக தான் இருக்கும் சரிங்களா. நம்ம இங்கே டாட் பிடிக்கிறது நம்ம சைடில் கூட பிடிச்சிட்டு போயிடலாம் இந்த அளவுக்கு. ஆனால் எதனால் நம்ம இங்கே டாட் பிடிக்கிறோம் அப்படின்னா, குனிஞ்சு உட்காரும்போது நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து முன்னாடி கொஞ்சம் இறங்கிட்டே வர மாதிரினா பேக்கில் வந்து தூக்கும் சரிங்களா. நம்ம முதுகில் வந்து நிறைய பேர்த்துக்கு நீங்கள் பார்க்கலாம் இப்படி தூக்கிட்டு இருக்கோம் ப்ளவுஸு. என்ன தான் நீங்கள் ஃபிட்டாக இடுப்பு இப்படி பிடிச்சிங்கனாலும் குனிஞ்சு உட்காரும்போது இப்படி தூக்கிக்கும் பின்பக்கமாக. அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனால தான் நம்ம பேக் சைடில் டாட் பிடிக்கிறோம். நம்ம டாட்டுக்கு எவ்வளோ அளவு விட்டுருந்தோமோ அதை பிடிக்கணும். நான் ஒரு பக்கத்துக்கு கால் இன்ச்சு விட்டுருந்தேன், அதை வந்து இங்கே மார்க் பண்ணுறேன். இதனோட லென்த் வந்து நான் 3 இன்ச்சு நான் கொடுத்துக்கிறேன். நல்லா ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா 4 to 4.5 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போது இங்கே கால் இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இதிலேருந்து இது வரைக்கும் தையல் போடணும். இது தைக்கும்போது இதையும் நல்லா நேராக வச்சுக்கோங்க. அப்போ தான் சைடு பிடிச்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஏற்றம் இறக்கமாக இல்லாமல் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் தைச்சிக்கலாம். அவ்வளோதான் நம்ம பேக் பீஸ் தைச்சி முடிச்சாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் எப்படி தைக்கணுங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் பீஸில் கீழே ஒரு 6 இன்ச் வந்து நம்மளுக்கு பத்தாமல் இருந்துச்சு இல்லைங்களா, அதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். கொஞ்சம் துணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி லைனிங் வச்சு பதிச்சதுக்கப்புறம் மீதி இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட போகிறோம். அதனால் எக்ஸ்ட்ராவை எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அயன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ராங் சைட் இருக்கு இல்லைங்களா, ரெண்டு ராங் சைடையும் இப்படி ஒன்றா திருப்பி ஒரு பக்கத்தில் தள்ளி விட்டுட்டு மேலே ஒரு பச்சை தையல் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறது வெளியே தெரியாது, ஏன்னா நம்ம லைனிங் வச்சு தைக்கிறதுனால இந்த பிசர் எல்லாம் லைனிங் மறைச்சிடும்.
பண்ணியாச்சு. இப்போ லைனிங் வச்சு தைக்கலாம். ரைட் சைடுக்கு நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சு தான் தைக்கணும். இந்த வி கட் பண்ணது வந்து தையலுக்கான அளவு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே மேலே நம்ம ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்கு தையலுக்கான அளவு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அரை இன்ச்சு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த அரை இன்ச்சுக்கு உள்பக்கமாக தள்ளி ஒரு ஓர தையல் போடணும். இப்போ நம்ம பேக் பீஸ் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரியே போடணும். இப்போ தச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு அரை இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு இந்த கர்வாக வர இடத்துல இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக. நம்ம பேக் பார்ட்டில் எப்படி தைச்சோமோ சேம் அதே மாதிரி தான். மறுபடியும் லைனிங் இப்படி தள்ளிட்டு இந்த ஓரமாக ஒரு பதி ஸ்டைல் போடுங்க. பதி ஸ்டைல் போட்டதுக்கப்புறமா இதை உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. இப்போது இது உள்பக்கமாக திருப்பிட்டீங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே பேக் பார்ட்டில் தைச்ச மாதிரி இப்போ தைக்கக்கூடாது, ஏன்னா இது இன்விசிபிள் மாதிரி நம்ம ஷோல்டர் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் இங்கே வந்து பதி ஸ்டைல் போட்டு இதை தைச்சிடாமல் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் தைக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஒரு சைடு ஃப்ரண்ட் பீஸை மட்டும் நம்ம இப்போது பேக் பீஸோடு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் லைனிங் வந்து இந்த மாதிரி வச்சு லைனிங்கோட அளவுக்கு இந்த நல்ல கிளாத்தோட ஷோல்டரை மட்டும் இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம், அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். சைடு பிரச்சனை இல்லை, இது மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே இன்னொன்று இருக்கு இல்லைங்களா, அதோட நல்ல பக்கத்தை வைக்கணும். எந்த பக்கம் வைக்கணுங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் தான் வைக்கணும். இப்போது இந்த டிசைனையும் இதுக்கு மேலே அப்படி இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஷோல்டரும் வந்து கரெக்டாக இருக்கணும். வச்சுட்டு இந்த லைனிங் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து அப்படியே உள்பக்கமாக இப்படி அனுப்பிச்சிருங்க. நீங்கள் தைக்கும்போது இப்படி இருக்கணும். இப்போது நம்ம ஷோல்டர் தைக்க தேவையான அளவு விட்டுருந்தோம் இல்லைங்களா, தையலுக்கான அளவு அரைஞ்சி அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் இங்கே தைக்கணும். இந்த மாதிரி திருப்பினதுக்கப்புறமா நம்ம பேக் சைடில் தைச்சிருக்கோம் இல்லைங்களா, இது ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் தைக்கணும். தையல் நல்லா பொடியாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம போடுற தையல் வந்து வெளியே தெரியாது, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது தச்சு முடிச்சதுக்கப்புறமா இதை துணியோட ராங் சைடில் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு எப்பவுமே லைனிங் பதிப்போம் இல்லைங்களா நம்ம நல்ல கிளாத்தில் வச்சு, அதே மாதிரி இப்போ பதிச்சுக்கலாம். லைனிங் வச்சு பதிச்சதுக்கப்புறமா இந்த ஓரம் இருக்க பீஸர் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு. இப்போது லெஃப்ட் சைடில் இருக்க ஃப்ரண்ட் பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நம்ம ஒர்க் பண்ண சைடு நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் இதையும் தைக்கணும். துணியோட ரைட் சைடு மேலே லைனிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ரெடி அளவு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து தையல் போடுங்க. தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம தையலுக்கான அளவு ஒரு கூடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த கர்வாக வர இடத்துல இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த லைனிங் அப்படியே திருப்பிட்டு இந்த லைனிங்க்கு மேலே ஒரு பதி ஸ்டைல் போடுவோம். திருப்பினதுக்கப்புறமா
நம்ம எப்படி ஃப்ரண்ட் பீஸில் இந்த ரைட் சைட் ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி தான் இப்போது லெஃப்ட் சைட் ஜாயின் பண்ணணும். இது ரெண்டு நல்ல பக்கத்தையும் ஒன்றை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த லைனிங்கை அடியில் வச்சுருங்க. வச்சுட்டு அரேஞ்ச் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இங்கே தையல் போட்டுக்கலாம். திருப்பினதுக்கு அப்புறமா நம்ம எப்படி இன்னொரு சைடில் வந்து லைனிங் பதிச்சோமோ அதே மாதிரி இதையும் பதிச்சுக்கலாம். இந்த பக்கம் நம்ம தைக்கும்போது இந்த ஓரம் மட்டும் தைக்காமல் இந்த நெக்கில் வர சைடையும் நம்ம லைனிங் உள் பக்கமாக எடுத்து விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு பதிச்சு சைடு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தைச்சதுக்கப்புறமா இந்த ஓர இருக்க பிசர் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் ஷோல்டர் வந்து இந்த மாதிரி அடித்து திருப்பினீங்கன்னா உங்களுக்கு உள் பக்கமாக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பிசர் எதுவும் தெரியாது, குத்தாமலாம் இருக்கும் உங்களுக்கு. இப்போது நம்ம டாட் வந்து பிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மெயின் டாட் பிடிச்சிடுவோம். அடுத்து ஊப்பட்டியாண்ட வர டாட்டு. அடுத்து ஆம் ஹோல் ரவுண்ட் ஒன்று ஒரு டாட்டையும் பிடிச்சிருங்க. இப்போ ஒரு பக்கம் டாட் வந்து நம்ம பிடிச்சிட்டோம், இதே மாதிரி இன்னொரு டாட்டையும் பிடிச்சிக்கலாம். இப்போது ரெண்டு சைடுமே நம்ம டாட் பிடிச்சிட்டோம். இப்போது இது கூட யாக் பட்டி எப்படி வைக்கணுங்கிறத பார்க்கலாம். யாக் பட்டியோட நல்ல துணி எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களோட ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கத்துக்கு மேலே இப்படி இருக்கணும். இதுக்கு கீழே வந்து உங்கள் லைனிங் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு தைச்சிங்கன்னா முன்னாடி வந்து தச்சு முடிச்சதுக்கப்புறம் பிசர் இல்லாமல் இருக்கும், நம்ம போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், குத்தாமலும் இருக்கும் பிசர் எல்லாம். இப்போ இங்கே தையலுக்கான அளவு அரேஞ்ச் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி தைச்சிட்டே வரும்போது நம்ம இங்கே மெயின் டாட்டுக்கு கொஞ்சம் துணி விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இப்படி மடித்து இப்படி கீழ் பக்கமாக தள்ளி விட்டுக்குங்க. விட்டுட்டு இதுக்கு மேலே லைனிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படி தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே வந்து இப்படி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிப்பக்கமும் தையல் தெரியாது, உள் பக்கமும் தையல் தெரியாது. இப்போ இதுக்கு மேலே ஒரு பதிசு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கம் தைச்சிடலாம். இப்போ ரெண்டு பக்கமே நான் பட்டி வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது ஃப்ரண்ட் பீஸோட ராங் சைடு வந்து எடுத்துக்கோங்க. இங்கே நம்ம வந்து ஒரு 6 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருப்போம் இல்லைங்களா, அதை வந்து இங்கே மடிச்சு தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பிசரை வந்து கட் பண்ணி விட்டுக்குங்க. இந்த யாக் பட்டியில் மேலேயும் கீழே வருது லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக அளவு எடுத்து கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அது உங்களுக்கு எப்படி தான் கரெக்டாக மார்க் பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் சைடு பிடிப்பீங்க இல்லைங்களா, அப்புறம் சைடு பிடிச்சிட்டு மீதி எவ்வளோ அளவு இருக்கோ பேக் சைடுக்கு ஏற்ற மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. நான் எப்படி இந்த யாக் பட்டியை இந்த பேக் சைடுக்கு ஏற்ற மாதிரி மடிச்சு தைக்கணுங்கிறது நான் ஏற்கனவே தையல் வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன். நம்ம வீடியோவில் தைக்கிற வீடியோ பார்த்துக்கோங்க, தெளிவாக புரியும். இப்போது இது வந்து நம்ம சைடு பிடிப்போம்.
இப்போ நம்ம இங்கே வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம தச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சைட் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம், கட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அளவு விட்டுருக்குமோ தையலுக்கான அளவு அது எல்லாத்தையுமே கரெக்டாக தச்சுருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த கீழே அரைஞ்சி விட்ருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து மடிச்சு தச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த துணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, அதை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ கீழே மடிச்சு தச்சுட்டும் நீங்கள் கட் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அதை கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த அரை இன்ச் மடிச்சு தச்சுக்கலாம். இது எப்படி மடிச்சு தைக்கணும் அப்படின்னா, இந்த மேலே இருக்கிற லைனிங் அரை இன்ச்சு இப்படி உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த நல்ல துணியில் இருக்க அரை இன்ச்சை இப்படி மடிச்சுக்கோங்க. ரெண்டுமே உள் சைடு போயிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஓரமாக முதல்ல ஒரு தையல் போடுங்க. இந்த ஓரமாக ஒரு தையல் போட்டதுக்கப்புறமா உள்ளே தள்ளி ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டபுள் தையல் போட்டிங்கன்னா கை மேலே தூக்கும்போது ப்ளவுஸ் மேலேயும் வர எலும்பாமல் இருக்கும். பாருங்க எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குன்னு. இதே மாதிரி இன்னொரு சைடு யாக்பட்டியில் இருக்கிறதையும் மடிச்சு தச்சிடலாம். இப்போது ஊக்பட்டியாக நாய்ப்பட்டி வந்து தச்சுக்கலாம். ஊக்பட்டி தைக்கிறதுக்காக நான் 2.5 இன்ச்சில் துணி எடுத்து வச்சுருக்கேன். லென்த் வந்து உங்களோட ஊக்பட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு லென்த் எடுத்துக்கோங்க. அதை விட ஒரு 1.5 இன்ச் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டு அப்படி மடிச்சுக்கலாம். மடித்து இந்த பக்கமும் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். ஏன்னா மேலே வந்து நம்ம ஏற்கனவே கழுத்து தச்சிட்டோம், ஃபினிஷிங்லாம் கரெக்டாக இருக்குது, அதனால் பிசுப் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மேலேயும் மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்ம தையலுக்கான அளவு அரைஞ்சி விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இங்கே தச்சிடலாம். ஊக்பட்டி லெஃப்ட் சைடில் வைக்கிறதா ரைட் சைடில் வைக்கிறதான்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்டுட்ருந்தீங்க. உங்களுக்கு எந்த பக்கம் வச்சா கரெக்டாக இருக்குன்றதை நீங்கள் உங்களோட ப்ளவுஸில் வச்சுக்கோங்க. தைக்கிற மெத்தட் வந்து இது தான், ஊக்பட்டி அண்ட் ஐப்பட்டி தைக்கிற மெத்தட் இதே தான். உங்களுக்கு எந்த பக்கம் இருக்குமோ அந்த பக்கம் வச்சுக்கோங்க. போய் தைச்சதுக்கப்புறமா இது இப்படி மடித்து இதுக்கு மேலே ஒரு பதிசு தையல் போட்டுக்கலாம். போய் இது அப்படியே துணியோட ராங் சைடில் திருப்பி இந்த பிசுரெல்லாம் தெரியாத அளவுக்கு இப்படி மடிச்சுடுங்க. நீங்கள் இங்கே முன்னாடி தைச்சிங்க இல்லைங்களா, அந்த தையல் வந்து உள் பக்கமாக வந்துடணும். அந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. இது வரைக்கும் பீட்ஸ் இருக்குது எனக்கு, அதனால் நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஓட்டி விட்டு வெளியே எடுத்துக்கிட்டேன். இதை நான் எம்மிங் பண்ணிக்குவேன் ஊசி நூல் வச்சு. அவ்வளோதான் ஊக்பட்டி தச்சாச்சு. இப்போ ஐப்பட்டி தச்சுக்கலாம். ஐப்பட்டி தைக்கிறதுக்காக நான் ஒரு அதே மாதிரி 2.5 இன்ச்சில் துணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு லென்த் எடுத்துக்கோங்க. இது லைனிங்லேயும் எடுத்துக்கலாம். துணி நல்லா இருக்குன்றதுனால நான் ஐப்பட்டிக்கு வைக்க போகிறேன். ஐப்பட்டி வந்து துணியோட ராங் சைடில் தைக்க ஆரம்பிக்கணும். இதை வந்து ஒரே துணியாகவே மடிச்சுக்கோங்க, இப்படி மடிக்க வேண்டாம். இங்கே ஒரு 1.5 இன்ச் தையலுக்கான அளவு விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி தைச்சுக்கோங்க. மீதி இருக்கிற துணி கீழே இந்த மாதிரி மடிச்சு விட்டுருங்க. இந்த அப்படியே மேலே எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஒரு 10 இன்ச் தையல் போட்டுக்கோங்க. இப்போ துணியோட ரைட் சைடில் திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிட்டு இது இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டு வந்து நீங்கள் ஏற்கனவே தையல் போட்டிருக்கீங்க இல்லைங்களா, அதெல்லாம் மறைக்கிற மாதிரி இப்படி வச்சு தைச்சுக்கோங்க.
இதுலேயே நீங்கள் வி ஷேப் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். எனக்கு எப்போவுமே கையில் தைக்கிற அந்த ஐப்பட்டி தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் கஸ்டமருக்குமே அதான் தைச்சி கொடுப்பேன். துணியெல்லாம் கிழியாமல் ரொம்ப நாளைக்கு உழைக்கும். இந்த ஊப்பட்டி ஐப்பட்டி எப்படி போடணுங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதனோட தம்ப்னெயில் வந்து ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும். நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. அதுதான் ஊப்பட்டியை பட்டி தச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஸ்லீவ் வந்து இப்போ தைக்க போகிறோம். இப்போ ஸ்லீவ் தைச்சிக்கலாம். ஸ்லீவும் வந்து உங்கள் துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே தான் லைனிங் வச்சு தைக்கணும். நம்ம எதை எதுக்கு கைக்குழி கட் பண்ணியிருப்போன்றத பார்த்து தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த இன்ட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது மட்டும் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை மட்டும் மாற்றி தைச்சிட்டிங்கன்னா அப்புறம் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே கொலாப்ஸ் ஆகிடும். பார்த்துக்கலாம். இந்த கீழே அரேஞ்ச் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து தைச்சிக்கலாம். இப்போ இந்த கீழே இருக்கிற பீஸில் மட்டும் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லைனிங்கை திருப்பி இந்த லைனிங் மேலே ஒரு பதிஸ் தேல் போட்டுக்கலாம். இந்த லைனிங் அப்படியே உள் பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஸ்லீவில் உங்களுக்கு உங்களோட டிசைனில் எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்துல தையல் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் போடுற தையல் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஊசி நூல் வச்சு எம்மிங் பண்ணிக்கோங்க. இப்போ துணியோட ராங் சைடில் திருப்பிக்கலாம். இப்போ லைனிங்கை எப்பவும் போல் பதிச்சிடலாம். உங்களுக்கு இங்கே துணி அப்படியே இருக்குது அப்படின்னா, நல்ல துணி இருக்குன்னா நீங்கள் அப்படியே லைனிங் மேலே வச்சு பதிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா துணி வச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு 6 இன்ச் தான் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது சரிங்களா. இது இந்த இடத்துல இழுத்து வச்சு கூட தைச்சிடலாம்ல, இங்கே துணி நிறைய இருக்குன்னு சொல்லிலாம் நீங்கள் தைக்கக்கூடாது. 6 இன்ச்சாக இருந்தாலும் 4 இன்ச்சாக இருந்தாலும் துணி வந்து நீங்கள் கரெக்டாக ஜாயின் வைக்கிற வேண்டிய இடத்துல வைக்கணும். அப்போ தான் ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு அந்த கையில் கரெக்டாக அந்த டிசைன் வந்து நிற்கும். இல்லை ஒரு ஓரமாக போன மாதிரி ஆகிடும். அதனால் அந்த தப்பு செய்யாதீங்க தைக்கும்போது. லைனிங் வந்து பதிச்சிடலாம். இப்போ சைடில் இருக்க பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கலாம். நான் எதுக்கு இந்த சைடில் வர்ற இன்ச்சஸ்லாம் கரெக்டாக ஜாயின் வைக்கணும் துணி கேப் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நானும் ஃபஸ்ட்டு துணி தைக்க கற்றுக்கும் போது இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். அதனால தான் அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுக்குறேன். அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து நம்ம தைச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நம்ம தைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்ம ரெண்டு ஸ்லீவுமே தைச்சு முடிச்சிட்டோம். தைச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இது மாதிரி வச்சு உங்கள் கைக்குழி எந்தெந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸோடு வச்சு தைக்க ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. வாங்க இது எப்படி பாடி பீஸோட ஜாயின் பண்ணுங்கள சொல்கிறேன். இங்கே இன்ட் போட்டிருக்கு இல்லைங்களா, இதுதான் கைக்குழி வெட்டின பக்கம். இந்த கைக்குழி வெட்டின பக்கம் வந்து இந்த ஃப்ரண்ட் சைடில் வரணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சென்டர் இருக்கு இல்லைங்களா, சென்டரில் வந்து வீ கட் பண்ணியிருப்போம். அது வந்து இந்த ஷோல்டரோட சென்டரில் இருக்கணும். இந்த மாதிரி வச்சு இது போல் வச்சு செக் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து வந்து தையல் போட ஆரம்பிக்கணும். இங்கேருந்து வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டில் தைக்கும்போது இந்த கை பீஸை மட்டும்தான் இப்படி வளைச்சி வளைச்சி தைக்கணும்.
அதுக்கு பதில் வந்து நீங்கள் பாடி பீஸை நீங்கள் வளைச்சி தைச்சிங்க அப்படின்னா ஆம்பல் லென்த் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சான்ஸ் இருக்கு. போய் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் ஸ்லீவ் வந்து நம்ம தைச்சிட்டோம், இதே மாதிரி இன்னொரு பக்கம் ஸ்லீவையும் தைச்சிடலாம். இப்போ ரெண்டு பக்கமே ஸ்லீவ் தைச்சு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். சைட் ஜாயின் பண்ணுறது எப்பவுமே நம்ம ஜாயின் பண்ணுற மெத்தட் தான். அதாவது சைடில் ஒன்றரை இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவாக விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதே அளவை ஃபுல்லாக வந்து நம்ம தைச்சிட போகிறோம். இதுக்கு பக்கத்தில் இன்னும் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சைடு பிடிச்சிட்டோம். பிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் கரெக்டாக நம்ம மேலேருந்து தையல் ஆரம்பித்தோம், அதே மாதிரி முடிகிற இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு இதே மாதிரி தைக்கலாம் சரிங்களா. கீழே வந்து மேலே கீழே ஏற்ற இறக்க வருதுன்னு சொல்லி இந்த பிரச்சனையே வராது உங்களுக்கு. நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக தைக்கிறதுக்கு வரும் சரிங்களா. அப்படி தப்பாக வருதுன்றவங்களுக்கு நான் ஏற்கனவே டிப்ஸ் சொல்லியிருக்கேன், நீங்கள் அது பிரகாரம் வந்து தைச்சிக்கலாம், அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கிளாத் வந்து சைடில் இருக்கிறது எம்மிங் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஜிக்ஸாக் கத்திரிக்கோல் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதை வச்சு கட் பண்ணுற மாதிரினாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இருக்கட்டும் அப்படி விட்டுருக்கேன். இதை உள்பக்கமாக திருப்பி உங்ககிட்ட காமிக்கிற பாருங்க. நம்மளுக்கு அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் இந்த பாடி பீஸோட ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடமும் நம்மளுக்கு தப்பு இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும் உங்களுக்கு. சைடும் அதே மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு பக்கம் தைச்சிக்கலாம். நம்ம ரெண்டு பக்கமே தைச்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த சைடை வந்து நான் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து தைச்சு முடிச்சாச்சு. எப்படி ஃபிட் செக் பார்த்துடலாமா? நம்ம தைச்சாலே அது ஃபிட்டாக தான் இருக்கும், அதை செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் சொல்லி கொடுத்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் கட் பண்ணி தைங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.